RSSDI Research Society for Study of Diabetes. RSSDI Research Society for Study of Diabetes in India, Tamil Nadu Kilai, வந்து இன்னைக்கு 10,000 பேர் ஒரு வாரத்தில் 10,000 பேருக்கு கால் பரிசோதனை பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணாங்க. அதனுடைய செக்ரட்டரி திண்டுக்கல் இந்த டாக்டர் முரளிதரன் வந்திருக்காரு. அவர் அதை பற்றி பேசுவார். சார் சொன்னது போல் நம்ம உலகம் ஃபுல்லாகவே குறிப்பாக இந்தியாவில் நம்ம மக்கள் வந்து பேர்ஃபுட் வாக்கிங், காலில் பெரும்பாலும் செப்பல் போடுறதில்ல. இந்த வில்லேஜில் உள்ளவங்க அந்த டயபெட்டிஸ் நாள்பட சக்கரை வியாதி வந்து அது ரத்த குழாயும் நரம்புகளையும் பாதிக்கும் பொழுது காலில் உணர்ச்சி கம்மியாகி அவங்க செப்பல் படாமல் நடக்கும்போது அந்த சுடு உணர்வு, வலி உணர்வு, தொடு உணர்வு தெரியாமல் போய் காலில் ஈஸியாக புண்ணாகுது. அந்த புண்ணு வந்தால் பெயின் தெரியாது அவங்களுக்கு. அந்த புண்ணு வந்தவொடனே அதுக்கப்புறம் என்ன ஆகுது அவங்களுக்கு, அடுத்து கிருமிகள் உள்ளே போய் சலம் கோத்து காலில் வந்து கேங்கிரீன் வந்து அழுகி போய் அவங்களுக்கு காலை எடுக்க வேண்டியதாக போகுது. இப்போ ஒரு நோயாளிக்கு கால் எடுத்தாச்சு, அந்த புண்ணு காயலை செய்யலைன்னா அவங்களுக்கு காலம் முழுவதும் எவ்வளவு செலவு பண்ண வேண்டியிருக்கு, குடும்பத்தில் உள்ள அந்த செலவு ஃபுல்லாக காலுக்காக பண்ணால் செஞ்சால் ரொம்ப வாழ்க்கை சீரழிஞ்சு போகுது. ஒவ்வொரு 30 வினாடியும் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையிலே கால் இழப்பு நடக்குது. அந்த இழப்பை வந்து நம்ம தடுக்கணும், அதை முழுமையாக நிப்பாட்டணும். அதுக்கு விழிப்புணர்வு தேவை. நமது மக்களுக்கு, நோயாளிகளுக்கு காலை பற்றின அடிப்படை நாலேஜ் வேணும். அந்த நாலேஜை கொடுக்கக்கூடியது நம்ம டாக்டர்ஸோட கடமை. அந்த டாக்டர்ஸை வந்து இதில் மோட்டிவேட் பண்ணி எல்லாம் இந்த காலை எக்ஸாமின் பண்ணணும், காலில் இப்படியெல்லாம் சிக்கல் வரும், இப்படி கவனமாக இருக்கணும், காலுக்கு இந்த பாதுகாப்பு எடுக்கணும், காலில் செப்பல் கரெக்டாக போடணும், சுகரை கண்ட்ரோலில் வைக்கணும், கொலஸ்ட்ரால் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வைக்கணும், இதெல்லாம் செஞ்சு முகத்தை பார்ப்பது போல் காலை பார்த்து கொண்டால் காலில் புண்ணு வராமல் தடுக்கலாம், கால் இழப்பை தடுக்கலாம் என இந்த மெசேஜை வந்து ஃபுல்லாக ப்ரோபகேட் பண்ணுறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். அடுத்த 7 நாளில் வந்து விஜய் விஸ்வநாதன் சொன்னார் மாதிரி ஒரு 10,000 பேஷண்ட்ஸுக்கு 20,000 ஃபீட்டை எக்ஸாமின் பண்ணி பெரிய அளவில் விழிப்புணர்வு உண்டாக்கணும். அது உங்கள் ப்ரெஸ் பீப்புள் உங்கள் மூலமாக இந்த செய்தி அனைவருக்கும் செல்ல வேண்டும், மக்கள் பயன்பெற வேண்டும். நன்றி, வணக்கம்.